பத்திரிகை .com நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகக்கோப்பை வெல்வது யார் நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கிறவர் ஜோசியர் பாலாஜி ஹாசன் அவர்கள். வணக்கம் பாலாஜி. வணக்கம் மேடம். 37வது மேட்ச், 2வது ஆட்டம் இன்னைக்கு. ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் களத்தில் இறங்குறாங்க. கண்டிப்பா மேடம். டாஸ் யார் வின் பண்ண போறாங்க? ஸோ ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இன்னைக்கு அதிகமாக காட்டுது. ஆஸ்திரேலியா தான் டாஸ் வின் பண்ண போகுது. கண்டிப்பா ஆஸ்திரேலியா இன்னைக்கு டாஸ் அதிகமாக வின் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதிக ரன்கள் குவிக்கும் வீரர்களை பற்றி, ஸோ அதிகமாக ரன் குவிக்கக்கூடிய வீரர்கள் ஆஸ்திரேலியா பார்க்கும்போது டேவிட் வார்னர் இன்னைக்கு விளாச போகிறார். உஸ்மான் குவாஜா, ஸ்டீவ் ஸ்மித், ஆரன் ஃபின்ச் இவங்க நாலு பேரும் நல்லா விளாட போகிறாங்க. அதே போல் கிளைன் மேக்ஸ்வெல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கொடுக்க போகிறாரு. அதே போல் நியூசிலாண்டை பொறுத்தவரைக்கும் கேன் வில்லியம்சன், மார்டின் குப்சின், ரோஸ்டல் டைலர், காலின் முன்ரோ இவங்கெல்லாம் நல்லா ஒரு ஸ்கோர் பண்ண போகிறாங்க. அதே போல் மிச்சல் சாண்டர் நல்ல ஒரு மாற்றத்தை இன்னைக்கு தரப்போகிறார். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டஃப் மேட்சாக தான் இருக்கும். லாஸ்ட் பால் வரைக்கும் க்ளோஸராக போகும். வெற்றி யாருக்கு? வெற்றி ஆஸ்திரேலியாவுக்கு. ஆஸ்திரேலியா தான் வெற்றி பெறும். இந்த என்னுடைய கணக்குப்படி ஆஸ்திரேலியா வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி பாலாஜி. நன்றி மேடம்.